அந்த குழந்தை இன்று மாற்றுத் திறனாளியாக ஒரு ஸ்பெஷல் சைல்டா உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படினா உங்களுக்கு மிகப்பெரிய கடமை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு அந்த குழந்தை உங்க வீட்ல இருக்கு அப்படினா நல்லவேளை அந்த குழந்தை வேற எங்கயும் வெளியில போகல ஒரு சில மோசமான வினைகளை நாம் செய்யும்போது அந்த மாதிரி இன்னாபிலிட்டி அப்படிங்கற சிச்சுவேஷனுக்கு நம்ம போவோம் அது நீங்க பண்ணால அதான் நான் பண்ணால அதான் யாரு பண்ணால அதான் இதனால தான் புண்ணியங்களை அதிகமா சேருங்கன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதான் நீங்க உயர்ந்த நிலையில இருக்கீங்க வசதியா இருக்கீங்களோ இல்ல அம்மா அப்பான்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ இல்ல அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சின்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்க ரொம்ப கவனமா இருங்க இந்த குழந்தையை பேணி பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மாற்று திறனாளி அப்படின கூடிய குழந்தை அல்லது ஸ்பெஷல் சைல்ட் உங்க வீட்ல இருக்கங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா பேசுறோம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த குழந்தை இன்று மாற்று திறனாளியாக ஒரு ஸ்பெஷல் சைல்டா உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படினா உங்களுக்கு மிகப்பெரிய கடமை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் எதற்காக இந்த கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இது ஏன் நடந்ததுன்னு சொல்றேன் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க இத புரிஞ்சுகிட்டீங்கன்னா அடுத்து இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பக்குவம் உங்களுக்கு வந்துரும் ஒரு மனிதன் ஒரு வீட்ல நல்ல ஹெல்தியா பிறக்கறான் ஆனா ஒரு மனிதன் மாற்று திறனாளியா பிறக்கறான் ஒரு மனிதன் நல்ல அம்மா அப்பாவோட பிறக்கறான் ஒரு மனிதன் அம்மா அப்பாவே இல்லாம பிறக்கறான் ஒரு மனிதன் மாற்று திறனாளியாக பிறந்து ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு மனிதன் என்பவன் மாற்று திறனாளியாக பிறந்து கோடீஸ்வர வீட்ல இருக்கான் இப்போ இதல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளின் காரணமாக இன்று நமக்கு அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் என்பவன் எடுத்து விட்டான் இது இறைவன் எடுத்தார்னு கூட சொல்ல முடியாது நீங்கள் செய்த வினை உங்களுக்கு எடுத்துள்ளது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஒரு பேச்சு வரலனாலோ ஒரு கை இல்லனாலோ அல்லது ஒரு கால் இல்லனாலோ இல்ல ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு இன்னபிலிட்டி வந்து இருக்குனாலோ அதற்குண்டான உண்மையான காரணம் என்னன்னா போன ஜென்மத்தில் நாம் செய்த வினை இன்று நம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்று அர்த்தம் நீ நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு அந்த குழந்தை உங்க வீட்ல இருக்கு அப்படினா நல்லவேளை அந்த குழந்தை வேற எங்கயும் வெளியில போகல வெளியில இன்னும் மோசமான நிலைமைகளுக்கு போய் அவஸ்தப்படல இன்று நாம் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலாவது இருக்கமேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க முதல்ல இப்போ ஏன் அப்ப ஏன் இந்த குழந்தை என்கிட்ட ஏன் வரணும் மத்தவங்களுக்குலாம் நல்ல குழந்தை இருக்கு எனக்கு ஏன் நல்ல குழந்தை பிறக்கலையே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் கர்ம வினைதான் இது எப்படி கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா ஒரு சில மோசமான வினைகளை நாம் செய்யும் போது அந்த மாதிரி இன்னபிலிட்டி அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நம்ம போவோம் அது நீங்க பண்ணால அதுதான் நான் பண்ணால அதுதான் யாரு பண்ணால அதுதான் இதனால தான் புண்ணியங்களை அதிகமா சேருங்கன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தெரிஞ்சும் சரி தெரியாமையும் சரி ஒரு சில பாவங்களை ஒரு சில கஷ்டங்களை மனதளவுலையும் உடல் அளவுலையும் எட்டி உதைக்கிறீங்க மிதிக்கிறீங்க அசிங்கப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்க காயப்படுத்துறீங்க கவலைப்படுத்துறீங்க உங்களை சார்ந்தவர்களையும் சரி உங்களை நண்பர்களையும் சரி உங்களை சாராதவர்களையும் பண்றீங்க தெரியுமா இது எல்லாமே கர்ம பதிவாக ரெக்கார்ட் ஆகிட்டே வருதுங்க இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா இந்த உடலை விட்டு உயிர் செல்லும் போது இந்த ஜென்மத்திலையும் வச்சு செய்யும் அடுத்த ஜென்மத்திலையும் வச்சு செய்யும் அடுத்த வரக்கூடிய எல்லா ஜென்மங்களையும் வைத்து செய்யும் அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்பெஷல் சைல்டாக பிறக்கிறது இது ஏன் உங்களுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படி பிறக்கணும் அப்படி உங்கள் வயிற்றில் தான் வந்து பிறக்கணும் அப்படி உங்கள் வயிற்றில் வந்து பிறக்கும் போது இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிறக்கும் போது தான் உங்கள் கர்ம வினையும் முடியும் இந்த குழந்தையோட கர்ம வினையும் முடியும் இது இப்படி தான் இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் எஃபெக்ட் தான் அது நீங்கள் செய்த வினைகள் உங்களை பாதிக்கும் வகையில் இந்த குழந்தை செய்த வினை உங்களை பாதிக்கும் வகையில் இந்த குழந்தையும் பாதிக்கும் வகையில் ரெண்டையும் கொண்டு வந்து கம்பேர் பண்ணும் ரெண்டையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும் இப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த வினை ரொம்ப ப்ராப்பராக அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகும் அது வரைக்கும் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல நீங்க உயர்ந்த நிலையில இருக்கீங்க வசதியா இருக்கிறீங்களோ இல்ல அம்மா அப்பான்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ இல்ல அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சின்ற ஸ்டேஜ்ல இருக்க ரொம்ப கவனமா இருங்க இந்த குழந்தையை பேணி பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை கருணையின் அடிப்படையில் அந்த குழந்தையை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம கவலைப்படுத்தாம வேதனைப்படுத்தாம
அந்த குழந்தைக்கு எந்தவித சூழ்நிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் நிச்சயமாக வைத்து தாங்கி கொள்ள வேண்டும். எப்போவாது இந்த குழந்தை மனம் நோகும்படியோ அல்லது காயப்படுத்தும்படியோ வேதனைப்படுத்தும்படியோ நீங்கள் நடந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் பிறப்பு இன்னும் மோசமாக சென்றுவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மனிதனும் தலையாய கடமை என்னென்னா இறைவன் எதுக்கு படைக்கிறானா, இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து மோட்சத்தையும் முக்தியையும் அடைய வேண்டும். மோட்சம்னாலும் முக்தினாலும் ஒன்று தான், பேர் மட்டும் வேறு வேறு, முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பது தான். அப்போ அந்த மோட்சத்தையும் முக்தியும் நீங்கள் அடையணும்னாலும் சரி, அந்த குழந்தை அடையணும்னாலும் சரி, இந்த ரெண்டும் ஒன்றாக இணைந்து கருணையின் அடிப்படையில் செயல்பட்டு உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயலை துளி கூட சங்கடம் இல்லாது கவலை இல்லாது செய்து முடித்தீர்கள் என்றால் மட்டும்தான் அந்த குழந்தையும் அடுத்த கட்டம் நல்ல நிலைக்கு போகும், நீங்களும் அடுத்த நிலைக்கு போவீங்க. அந்த குழந்தை வளரும்போதே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, அடுத்த ஜென்மத்தில் கடை தேறுவதற்கு இறை நம்பிக்கையை விதையுங்கள். மிக சரியான போதனையை கருணையின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் அன்பை சொல்லி கொடுத்து வளருங்க, அந்த குழந்தையும் நல்ல நிலைமைக்கு போயிடும், நீங்களும் நல்ல நிலைமைக்கு போயிடுவீங்க. இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை தான், அந்த குழந்தைக்கும் பிரச்சனை தான். நீங்கள் இதில் இறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எந்த சூழ்நிலையிலையும் கிடைச்சதை அசிங்கப்படுத்தாமல் உதாசீனப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் வருத்தப்படாமல் நாம் செய்ததற்கு தான் நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அடுத்த பிறவி மிக சிறப்பானதாக அமையும். நன்றி, வணக்கம்.